கோவை மாவட்டம் அன்னூரில் சிட்டி யூனியன் வங்கி ஏடிஎம்மை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி நடைபெற்றுள்ளது. இது குறித்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அன்னூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த கொள்ளை எப்ப நடந்தது, என்ன விவரங்கள் கிடைத்திருக்கின்றன? கோவை மாவட்டம் அன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் இருக்கிறது சிட்டி யூனியன் வங்கி. அன்னூர் பேருந்து நிலையத்தின் அருகில் இருக்கக்கூடிய இந்த வங்கியானது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலேயே இந்த வங்கியினுடைய வங்கி கிளை மற்றும் ஏடிஎம்களானது அமைந்திருக்கிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை 3:13 மணி அளவில் வந்த இளைஞர் ஒருவர் அந்த ஏடிஎம் மையத்திற்குள் இருந்த டெபாசிட் இயந்திரம் மற்றும் பாஸ்புக் இயந்திரம் ஆகியவற்றை உடைத்து அதில் பணம் எதுவும் இருக்கிறதா என்பதை தேடி பார்த்திருக்கிறார். தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் காவல்துறை வசம் சிக்கியிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளில் ஏடிஎம் வளாகத்திற்குள் நுழையக்கூடிய அந்த இளைஞர் சிசிடிவி காட்சிகளை மறைத்தும் அதற்குள்ளாக இருந்த பொருட்களை இரும்பு கம்பியால் உடைத்தும் பணம் எதுவும் கிடைக்கிறதா என்று தேடி பார்த்திருக்கிறார். ஆனால் பணம் எதுவும் கிடைக்காத சூழலில் அதை அப்படியே விட்டு சென்றிருக்கிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை வங்கிக்கு வந்த பணம் எடுக்க வந்த நபர்கள் இதை பார்த்து உடனடியாக வங்கி காவலாளிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது அந்த சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த சிசிடிவி காட்சியினுடைய அடிப்படையில் அந்த நபருக்கு உள்ளூரை சேர்ந்த நபரா அல்லது அவர் வேறு யாரா என்பது குறித்தான விசாரணையை தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வங்கியை பொறுத்தவரை காவலாளி இருந்திருக்கிறார். ஆனால் காவலாளி அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த நிலையில் இந்த திருட்டு கொள்ளை சம்பவமானது நடைபெற்று இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் தற்போது போலீசார் அந்த சிசிடிவி காட்சியினுடைய அடிப்படையில் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார் என்பது குறித்தான தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் முகம் தெளிவாக தெரிந்திருப்பதன் காரணமாக விரைவில் சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கையினை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அதை விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி குருசாமி. தியாகராய நகர் பகுதியில் நடைபெறும் காய்ச்சல் முகாமை பார்வையிட்டு சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். ரொம்ப கை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா உடனே இப்போ இந்த தெரு இந்த 3-4 தெருவுக்கு நம்ம அந்த கார்னரில் பார்த்தா ஃபீவர் கிளினிக் இன்றைக்கி இருக்கும். ஏன்னா இங்கே கேசஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுனால இங்கே போட்டிருக்கிறோம். இங்கே தேவையினுடைய அடிப்படையில் 2-3 நாள் இருக்கும் அல்லது டாக்டர்ஸ் முடிவு பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு கூட ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஃபீவர் கிளினிக் நடந்து போகிற தூரத்தில் இருக்கிறதுனால உடனே இந்த மாதிரி வீடுகளிலிருந்து வரக்கூடிய சிம்டமேட்டிக் அண்ட் நான் சிம்டமேட்டிக் பட் கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய கேசஸ் உடனே செக் பண்ணி சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி அவங்கள பாசிட்டிவாக இருந்தால் உடனே வைத்தியத்துக்கு அனுப்பிச்சு பல்வேறு முறைகள் இருக்குது. வீட்டிலேயே வச்சுக்கிறது, கோவிட் கேர் சென்டரில் வச்சுக்கிறது, ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சுக்கிறதுங்கிற மாதிரி வைத்திய முறைகள் இருக்குது. அதுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த பாசிபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அங்கேயே கட் பண்ணுறோம். இதுதான் ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு பேஸ் போட்டுற மாதிரி இந்த ஃபீவர் சர்வே வாலண்டியர்ஸ் எல்லாத்து கையிலையும் இந்த மாதிரி இது போன வருஷமே பர்ச்சேஸ் பண்ணோம். இது டச் பண்ணாமையே கொஞ்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் தூரத்தில் இருந்து கூட நம்ம இதை பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் தள்ளி நின்று இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டா இந்த டெம்பரேச்சர் தெரிஞ்சிடும். அதை விட ரொம்ப முக்கியம் இதுதான் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர். இது 1500 ரூபா விலைக்குள்ளே இருக்கும். அவ்வளோதானே காஸ்ட்டு, 1000-1500 ரூபாய்க்குள்ளே பல்வேறு பிராண்ட் இருக்குங்க. இது எல்லா ஃபார்மசிஸு இது மாதிரியான ஸ்டோர்ஸில் எல்லாமே கிடைக்கும். இதில் ஜஸ்ட் ஃபிங்கர் இப்படி இது பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் அமுத்தினாலே ரத்தத்தில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குதுங்கிறது தெரியும். சிம்டம்ஸ் வெளியே தெரியாமல் இருந்தாலும் இது நம்மளுக்கு நல்ல இண்டிகேட்டர். இதுவும் 12,000 மெஷின்ஸ் எல்லாத்து கையிலையும் போன வருஷம் இது அதே மெஷின்ஸை திரும்பவும் எல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். அதனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து இந்த மாதிரி வரக்கூடிய பசங்க இந்த மாதிரி ஃபீவர் சர்வே வாலண்டியர்ஸ் வரையில் எந்த விதமான கூச்சமோ அல்லது ஒரு தினந்தோறும் வந்துட்டுருக்குறாங்க ஏன் நம்ம என்டர்டெயின் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இல்லாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இவங்களை அவங்களுடைய பணிகளை செய்ய விட்டாலே 90% உண்டான தேவையான டேட்டா நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். அது ஆரம்பித்து போயிட்டுருக்குது. இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் நெருங்கி வந்துட்டாங்க. இந்த வார கடைசிக்குள்ளே 12000 பேரும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போன வருஷம் பண்ண மாதிரியே திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஃபீவர் கிளினிக்ஸ். ஃபீவர் கிளினிக்ஸ் எப்படின்னா அங்கங்கே கேசஸ் எங்கெங்கே வருதோ அங்கே 2-3 தெருக்கு ஒரு கார்னர் மாதிரி போட்டு ஒரு டென்ட் மாதிரி போட்டு எங்களுடைய மருத்துவர்கள், எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள், குறைந்தபட்சம் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்ற ஃபுல் டீமோடு எங்களுடைய மருத்துவர்களுடைய குழு அங்கே பணியாற்றுவாங்க. இந்த ஃபீவர் கிளினிக்ஸ் எதுக்கு போடுறதுனா இந்த மாதிரி சிம்ப்டமேட்டிக் கேसेस வந்து எங்களுடைய வாலண்டியர்ஸ் வந்து உடனே அங்க ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஏனா மருத்துவர் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல அது இல்லாம சாதாரணமா யார் வேணாலும் வாக் இன் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு அன்ஈசியா இருக்குது. கோவிட்ன்ட் இல்ல. எது வேணாலும் செக் பண்ணிக்கலாம். வந்து அந்த கிளினிக்ஸ்ல வந்து உடனே வீட்டுக்கு அருகாமையே இருக்குிறதுனால எந்த சிரமமும் இல்லாம நடந்தே கூட வந்து எல்லாரும் பாத்துக்கலாம். அடுத்து அந்த ஃபீவர் கிளினிக்ஸ பொறுத்த வரைக்கும் நம்ம 50ல ஆரம்பிச்சோம். இன்னொரு 2-3 நாள்ல வந்து கிட்டத்தட்ட 400 வரைக்கும் நம்ம ஸ்டெப் அப் பண்ண போறோம். தியாகராய நகரில் தற்போது அங்கு அமைக்கப்பட்டுள்ள காய்ச்சல் முகாமை பார்வையிட்ட பிறகு மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்ப்போம்.